சங்க வளர்ச்சிக்கு யார் காரணம் என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அதிரி முடிவா சிஞ்சாட சம்பந்தா அவருடைய ராகா புச்சட மகிழ்ச்சியா உறக்க மகிழ்ச்சி உங்கட மகிழ்ச்சி ஓ மகத்தி சாயணுமா 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 அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம். இந்த சங்கம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைவது காரணம் தலைமை ஒன்று இருக்கு. அது ஆசான் ஆறுமுக பெருமான், அகத்தீசர், திருமலை தேவர், ராமலிங்க சாமிகள், மாணிக்கவாசகர். இந்த தலைமை இந்த நால்வரும் பல ஞானிகள் தலைமையாகி இருக்கிறார்கள். அந்த தலைமையின் கீழ் நான் இருக்கிறேன். நான் ஒரு தூசி தான் இந்த தலைமைக்கு. ஆனால் இந்த சங்கத்தில் தொண்டு செய்கிறார்களே அவர்களால் தான் இந்த சங்கம் வளர்ச்சி அடைஞ்சுள்ளது. இரண்டு கைகளால் இல்லை, ஆயிரக்கணக்கான கைகள், பலாயிரக்கணக்கான கைகள் தொண்டு செய்து இந்த சங்கம் வளர்ந்துள்ளது. அவருக்கு திருவடியை வணங்குகிறேன். அடுத்து மனமூதி யார் பொருளுதி செய்கிறார்களோ அவன் பாதத்தை சிறுமையை தாங்குகிறேன். முதல் இந்த சங்கத்துக்கு யார் யார் தொண்டு செய்தார்களோ அவர் பாதத்தை தொட்டு என் கண்ணில் ஊற்றுகிறேன். அதல்ல, அவர் தொண்டர்கள் திருவடியை என் சிறுமையை தாங்கிக் கொள்கிறேன். மனமூந்து பொருள் செய்தவர் திருவடியை என் சிறுமையை தாங்கிக் கொள்கிறேன். அப்படி ஒரு பண்பு இருந்த வசார் இந்த சங்கத்தை அளவுக்கு வளர்ந்துள்ளது. ஆக தொண்டருடைய ஆற்றல் உழைப்பு தண்ட அவருடைய மனமூத்து செய்க தொண்டு தான் இந்த அளவுக்கு சங்கம் வளர்ந்துள்ளது. நான் ஒரு நானே செய்வன் சாதாரண ஒரு மனிதன். ஆனால் தொண்டர்கள் தான் உயர்ந்தவர்கள். அவர்கள் தான் என்னை உயர வேண்டும் என்று மனமாற வாழ்த்துக்கிறேன். அவர் நீர் வாட வேண்டும். அவர் வாழ்ந்தால் நான் வாழ்வேன். நான் வாழ்ந்தால் அவர் வாழ்வார். நான் வாழ்ந்தால் அவர் வாழ்வார்கள். அவர் வாழ்ந்தால் நான் வாழ்வேன். ஆக இந்த சங்கம் அன்பின் பிடியில் உள்ளது. இந்த சங்க இந்த சங்கத்தால் இந்த சங்கம் என்ன நன்மை செஞ்சு கேட்டான். பல்லாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் செய்த சங்கம் இது. ஒரு சங்கம் என்றால் அங்கே புனிதம் இருக்க வேண்டும், அருள் பலம் இருக்க வேண்டும். அந்த அருள் பலம் பசியாற்றக்கூடிய எண்ணம் இருந்தால் அன்றி வராது. எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விலகி அருள் பெருஞ்சோது. அப்போ இயற்கையிலேயே இயற்கையாகவே ஒரு மனிதனுக்கு இயற்கையாகவே அன்பு இருக்கணும். அது யாருடைய தயவு இருக்கணும்? ஞானிகள் ஆசி இருக்க வேண்டும். ராமலிங்க சாமிகளே, இன்னும் மண்மனை தேர்வில்லை, நீரை எனக்கு அருள் செய்ய வேண்டும் இருக்கும். அகத்தீசா, நீங்களாம் பெரிய மகான்கள், அன்பின் கருணை வடிவானவர்கள். அறக்கடலாக விளங்குகின்ற ஆசானே அடிமை ஏற்று அருள் செய்ய என்று கேட்டால் அன்பு உணர்ச்சி வரும். அப்போ அன்பு உணர்ச்சி மட்டும்தான் இந்த சாப்பிடத்துக்கு மூலதனம். மற்ற மூலதனம் எதுக்கு பயன்படாது? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.